கைஸ், நான் போகோ. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது நீங்க டைட்டிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மஸ்ட் ஹாவ் ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் இன் அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்க்க போறோம். நான் ஃபில்டர் பண்ணும் பார்த்தேன், ஃபில்டர் பண்ணி மேக்ஸிமம் அஞ்சு ப்ராடக்ட் வச்சிருக்கேன். இது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுதான். இது மேபிளின் பேபி லிப்ஸ். இது வந்து லிப் பாம். இந்த லிப் பாம் வந்து லிப் பாம் ரொம்ப முக்கியம், எல்லாருக்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்க வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இது தான். கிராக் லிப், சாப்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, நமக்கே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா இது இப்படி ட்ரையாக இருக்குது அந்த மாதிரி. அதனால் நீங்கள் வந்து லிப் பாம் வந்து ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய ப்ராடக்ட்டு. உங்கள் பேக்கில் ஒன்று, இல்லை ஆஃபீஸில் ஒன்று, வீட்டில் ஒன்று, அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது, எஸ்பிஎஃப் ஆட் பண்ணி கூட வருது. நீங்கள் வந்து இதில் நான் இது வாங்கியிருக்கிறது டின்டட் வாங்கியிருக்கேன். நான் டின்டட் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் அண்டர் லிப்ஸ்டிக் தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இதுதான் என்னோடய செகண்ட் ப்ராடக்ட். இது வந்து லிப் க்ரையான். என்ன சொல்கிறதுனா இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. 175 தான் இதோட ரேட்டு. 7 to 8 கலர்ஸ் இருக்குது. இதில் நம்ம எப்போவுமே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்க, நான் எப்போவுமே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன், அட்லீஸ்ட் வெளில போனாலும் நியூ லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவேன், தெரியக்கூடாது அப்படின்னாலும். ஸோ இது வந்து அஃபோர்டபுளாக இருக்குது, 3 to 4 hours ஸ்டே இருக்கும். அதனால் இந்த லிப்ஸ்டிக் எனக்கு மஸ்ட் ஹேவில் ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது ஒரு லிப்ஸ்டிக் வாங்குறீங்க, அது வந்து சம்டைம்ஸ் நமக்கு சூட் ஆகாமல் போகலாம், சம்டைம்ஸ் அது நமக்கு நல்லா இருக்கலாம் அப்படி. அது 500 இல்லை 1000 அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது அது சூட் ஆகலை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது 175 rupees. எல்லாமே நான் வந்து ஆஃபரில் தான் வாங்கியிருக்கேன். நைக்காவில் வந்து ஃபெஸ்டிவ் சீசன் ஆஃபர் கிடைக்கும், அப்படி இல்லை வீக்கெண்ட் ஆஃபர், அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வாங்கிட்டு எதுவும் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா கூட மிக்ஸ் மேட்ச் பண்ணி எதாவது போட்டுக்கலாம். அதனால் இது அஃபோர்டபுளாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதனால என்னோட மஸ்ட் ஹேவில் இதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் பண்ணேன். என்கிட்ட 4 sheets இருக்குது, ஒன்று காணும், எங்கே போயிருக்கு தெரியல. ஸோ அதனால நான் இந்த 3 ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த சினமன் ப்ரவுன். இந்த ஷேட் வந்து எங்கே போனாலும் போட்டுட்டு போகலாம். நீங்கள் வந்து வெளியில் சும்மா மார்க்கெட் அந்த மாதிரி எங்கே போனாலும் கூட இதை போட்டுக்கலாம், ஏன்னா வந்து தெரியாது. மேக்ஸிமம் ஃபேர் டு மீடியம் ஸ்கின் டோனுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. டஸ்கி ஸ்கின்னுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து வீட்டிஷ் டு மீடியம் ஸ்கின், ஸோ எனக்கு இது நல்லா சூட் ஆகுது. அதே மாதிரி ரெட் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அது வாங்கிக்கோங்க. இதுதான் என்னோடய 3rd ப்ராடக்ட், பயோ ஆயில். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே என்னால் இருக்கவே முடியாது அப்படி கூட சொல்லலாம், ஏன்னா எனக்கு ட்ரை ஸ்கின். நான் வந்து இதை சீரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நைட் டைம் கூட ஸ்கின் கேர் யூஸ் பண்ணும்போது நான் இதை சீரமாக போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாவும் இருக்குது. நான் வந்து ஃபவுண்டேஷன்ஸோடு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து அந்த டியூவி ஃபினிஷ் இதில் கிடைக்குது. அப்புறம் என்னோடய ஸ்கார்ஸ், அதாவது 1-2 பிம்பிள் ஸ்கார்ஸ் இருக்குது, அது கூட எனக்கு அதாவது ஃபேட் அவுட் ஆன மாதிரி ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் இதை வாங்கலாம். இதுதான் என்னோடய 4th ப்ராடக்ட், ப்ளம் கிரேப் சீட் ஃபேஸ் மிஸ்ட். ஃபேஸ் மிஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய ஒன்று தான். எல்லாருமே நிறைய பேர் ரோஸ் வாட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நானும் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது. நான் இது ரீசெண்ட் என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம். இது வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இதை பார்க்கும்போது நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஃபேஸ் மிஸ்டாகவும் யூஸ் ஆகுது, அப்புறம் வந்து மேக்கப் ஃபினிஷிங் ஸ்ப்ரே அப்படி கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபஸ்ட் இது வாங்கினேன். நார்மலாகவே எனக்கு ப்ளம் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். டே க்ரீம் நைட் க்ரீம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது என்னோடய ஸ்கின்னுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணிச்சு. ஃபேஸ் ரொம்ப க்ளோயாக இருக்குது, அதனால இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேஸ் மிஸ்ட் ரொம்ப முக்கியம்னே சொல்லுவேன், ஏன்னா அது நம்ம ட்ராவலிங்கில் இருக்கும், எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும் ஃபேஸ். அந்த டைமில் நம்ம வந்து டச்அப் பண்ண முடியாது, மேக்கப் பண்ண முடியாது, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் இது ஒரு ஃபேஸ் மிஸ்ட் எடுத்து பண்ணிட்டோன்னா ரொம்ப ரிஃப்ரெஷ்மெண்ட் ஃபீலிங் இருக்குது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி இது ரொம்ப 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 முக்கியமான ப்ராடக்ட். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நார்மலாக எல்லாருக்குமே ஹேர் ட்ரை இருக்கும், ஃப்ரிஸ் இருக்கும்,
இந்த ஷார்ட் ஹேர்ஸ் இது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எனக்கும் அது இருக்கு. நிறைய டைம் வந்து ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும், மேக்கப் நல்லா இருக்கும், எல்லாமே சேம் பிளேஸ்ல இருக்கும்போது ஹேர் மட்டும் ரொம்ப ஃபிசியா ஓப்பனா அந்த வந்து ஷார்ட் ஷார்ட் ஹேர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ல அந்த மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப கேவலமா இருக்கும் போட்டோ. ஸோ நான் அந்த போட்டோவை என்னால் அப்லோட் பண்ணவே முடியாது. நிறைய டைம் நான் இந்த ஹேர்னாலே பெரிய பேனிக் ஆகிட்டு இஷ்யூவாக இருக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து ஹேரில் ரொம்ப ஸ்ப்ரே பண்ணணும்னா நெக்ஸ்ட் டே நம்ம வாஷ் பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்ப்ரேவும் பண்ணாமல் என்ன பண்ணுறது அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இது நான் பேண்டீன் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் இது பார்த்தேன். இது நல்லா இருக்குது. ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தெரியல. ப்ரிவெண்ட் ஏர்ஃபால் இதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ரிவெண்ட் ஏர்ஃபால், ஏர் டேமேஜ் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுது அப்படியெல்லாம் இதில் இருக்குது. அது அதுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் என்னோடய ஃப்ரிஸ் கண்ட்ரோல் ஆகிருக்கு, என்னோடய ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அது வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு இது இப்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த ஷார்ட் ஹேர்ஸ் எல்லாம் வந்து டேம்ட் அப் பண்ண முடியுது, அதனால இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கூட இந்த மாதிரி ஹேர்னால உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா சில்கி ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு போட்டதும் சில்கி ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபில்டர் பண்ணதில் இந்த 5 ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். இதில் ஏதாவது உங்களுக்கும் ஆமாம் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, ஸோ நான் இது யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. 500 அப்படி தான் சொல்லலாம். இதில் ஃபெஸ்டிவ் சீசன் சேல் அந்த மாதிரி, வீக்கெண்ட் சேல் அந்த மாதிரி நைக்கால சேல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வாங்கினா இன்னும் அஃபோர்டபுளாக கூட இருக்கும். நான் எல்லாமே வந்து 10-40% டிஸ்கவுண்ட் வரைக்கும் வாங்கியிருக்கேன். ஒரு சிலது 10%, அப்புறம் பயோ ஆயிலில் நான் 30-40% டிஸ்கவுண்டில் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் டைமில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.